அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து வீடியோ லைக் பண்ண சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது இல்லாமல் நல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல மோட்டிவாக இருக்குது. உண்மையால் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெண்டு ட்ரேடர் அப்படின்னா இந்த வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸோட ஸ்டேஜஸ், அதனோட ப்ரைமரி ட்ரெண்ட் அண்டு செகண்டரி ட்ரெண்டு, இது ரெண்டு நம்ம வந்து எப்படி பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ பிகினராக வந்து இது கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி இதை வந்து கிராஸ் ஓவர் பண்ணுற டைம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனல்லையோ இல்லை எந்த யாராக இருந்தாலும் இதை ஜஸ்ட் லைக் தட் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுருவாங்க. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக புரியணும். புரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து நம்மளுக்கு அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளை எப்படின்னா நம்மளே செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் அதை கற்றுக்கிறதா இருக்கும், இல்லைனா வந்து நம்ம ரொம்ப நாள் அப்சர்வ் பண்ணி பண்ணுறதா இருக்கும். நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது அப்படிங்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஈவன் 2-3 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கல்ல. மற்ற மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் வந்து இப்போ எப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ்ங்கிறது வந்து ஒரு பேரலிசிஸ் இதுக்கும் ஸ்டேட்டுக்கும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப நிறையா ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். பட் நம்ம க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும், அவ்வளோதாங்க. அந்த இதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸோட ஸ்டேஜஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னா, அப்ட்ரெண்டு. அப்ட்ரெண்டுனா ஒன்றும் இல்லைங்க, ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது அப்ட்ரெண்டு. அதில் என்னென்ன நடக்கும்னா புல் பேக் நடக்கும், ஜஸ்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப் மூவுக்கு அப்புறம் ஒரு சைடுவேஸில் போகும் ஸ்டாக் வந்து. ஒரு என்னென்னா வெளியே போகிறவங்களாம் வெளியே போவாங்க, பட் அதே மாதிரி அக்குமுலேட் பண்ணுறவங்களாம் அக்குமுலேட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா சைடுவேஸில் போகும்போது ஒன்றா பிரேக் அவுட், அப்பர் பிரேக் அவுட் நடக்கலாம், இல்லைன்னா பிரேக் அவுட் கீழே நடக்கலாம். இதில் பிரேக் அவுட் ஃபெயிலியரும் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ். அடுத்து வந்து அந்த சைடுவேஸில் மேபி கீழே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும். அதில் எகெயின் அதே மாதிரி தான், அப் ட்ரெண்டில் என்ன நடந்ததோ அதே புல் பேக் அந்த மாதிரி தான் நடக்கும். மறுபடியும் அதில் ரிவர்சல் நடக்கும். அப் ட்ரெண்டில் ரிவர்சல் நடக்கும்போது என்ன நடந்துச்சோ அதே மாதிரி சைடுவேஸில் ஒரு சைடுவேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அப் சைடு பிரேக் ஆச்சுன்னா மேலேயும் கீழே பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் கீழேயும் டவுன் ஆகும். இதுதான் வந்து ஸ்டாக் ப்ரைஸோட ஸ்டேஜஸ். மூணு ஸ்டேஜஸ் தான் இருக்குது, இதை தாண்டி வேறு எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறது எப்படி எப்படி அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு வந்து ரெண்டு டைம் ஃப்ரேம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ப்ரைமரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லாங் போகணுமா இல்லை ஷார்ட் போகணுமா அப்படிங்கிறது அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 1 வீக்கோ இல்லை வந்து ஒரு 2-3 டேஸோ ஹோல்ட் பண்ணி விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டு இருக்குது, அப் ட்ரெண்ட் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கா, இல்லை சைட்வேஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ப்ரைமரி ட்ரெண்டை வச்சு டிசைட் பண்ணணும். செகண்டரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது அந்த டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எக்ஸிட் உங்களோட பிளான் இருக்கும். இந்த டைம் ஃப்ரேமில் அதாவது வந்து என்ட்ரி இந்த இதில் வந்து என்ட்ரி ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து செகண்டரி டைம் ஃப்ரேம் வச்சு இது பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள காம்பினேஷனை தான் நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம அதில் கிளியராக இருக்கணும். அது கிளியராக இருந்ததாக தான் நம்மளால் வந்து ஒரு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, இந்த காம்பினேஷன் வந்து நான் இந்த டேபிளில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கனாலும் ஓரளவுக்கு தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைமரி ட்ரெண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் அப் ட்ரெண்டில் இருக்குது. செகண்டரி டைம் ஃப்ரேம் எப்படி இருக்கும்னா நமக்கு அப் ட்ரெண்டில் இருக்கலாம், மேபி புல் பேக் இல்லை பாஸில் இருக்கலாம், அதை சைடுவேஸில் இருக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மேபி உங்களுக்கு வந்து புல் பேக் கூட நடக்கலாம் அந்த இதில் செகண்டரி டைம் ஃப்ரேமில். அடுத்து வந்து புல் பேக் நடக்க, அதாவது அப் ட்ரெண்டிலிருந்து இந்த மெயின் ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு எப்படின்னா ப்ரைமரி வந்து ட்ரையிங் டு புல் பேக், புல் பேக்குக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு பாஸ் எடுக்கும்.
அந்த பாஸில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப் ட்ரெண்ட் இருக்கிறது இது ரிவர்சல் அட்டம்ப்ட் எடுக்கும். பார்த்திங்கன்னா புல் பேக் நடந்து அந்த புல் பேக் மறுபடியும் திரும்ப ரிவர்சல் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகும். மேபி ரிவர்சல் ஃபெயிலியர் ஆகிட்டு மறுபடியும் எகெயின் அப் ட்ரெண்டு ஸ்டார்ட்டும் ஆகலாம். ஓகேங்களா? இந்த எல்லா பாசிபிலிட்டியும் இந்த இதில் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு தெளிவாக ஒரு என்ன பாசிபிலிட்டி இருக்குதோ, இந்த ரிவர்சல் ஃபெயிலியர் அப்படின்னா நமக்கு வந்து புல் பேக்கில் எடுக்கிறோம், ஒரு ரிவர்சல் அட்டம்ப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரிவர்ஸ் ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும், ஸ்டாப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ எகெயின் புல் பேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மே ப்ரைமரி டெண்டில் புல் பேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே டவுன் ஸ்ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் செகண்டரி டெண்டில். மெயினாக நம்ம ட்ரெண்டோடு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற. நீங்கள் கான்ட்ரா ட்ரேடராக இருந்ததுன்னா மேபி நீங்கள் வந்து புல் பேக்கில் ட்ரேட் எடுப்பீங்க. இல்லை வந்து நம்ம ட்ரெண்ட் ஃபாலோவர், நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ட்ரெண்ட் ஃபாலோவராக தான் இருக்கணும். இந்த ட்ரெண்டு மெயின் ட்ரெண்டு ப்ரைமரி ட்ரெண்டு நமக்கு என்னவோ அதை தான் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் ப்ராபிலிட்டி அதிகம். நம்மளுக்கு ப்ராபிலிட்டி சைடு அதிகமாக இருக்கும்போது தான் நம்மளால் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும், டவுன் ட்ரெண்டில் புல் பேக் நடக்கும். ஓகேங்களா? அது அந்தளவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது, பட் இருந்தாலும் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். புல் இதனோட புல் பேக் மெயின் ட்ரெண்ட் புல் பேக்கில் இருந்ததுன்னா இது டவுன் ட்ரெண்டாக இருக்கும் செகண்டரி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த செகண்டரி டைம் ஃப்ரேம் எப்போ வந்து நம்மளுக்கு இதாகும் அப்படின்னா, புல் பேக் எப்போ எண்ட் ஆகுதோ அதில் வந்து நம்மளுக்கு பாஸ் எடுத்துகிட்டு ரிவர்சல் ட்ரை பண்ணும். அந்த ரிவர்சலில் ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்மேஷன் நடக்கும். இது ரிவர்சல் ஃபெயிலியர் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்சலில் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். இது புல் பேக் எண்ட் ஆகாமல் மறுபடியும் ஒரு லெக் வந்து கீழே கரெக்ஷன் ஆகலாம். இதுவும் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் தான். ஆனால் இங்கே வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது, ரிவர்சல் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு சர்டைன் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். அதில் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது நம்ம மேட்டராக இருக்கும். அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து புல் பேக் ஆகிட்டுருச்சு, புல் பேக் எண்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் ரிவர்சல் ஆகிட்டு மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகும். அது இல்லாமல் இன்னொன்று சைடு வேஸ் ஆகலாம். சைடு வேஸில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஒரு ஸ்விங் நடக்கும், அப்பில் நடக்கும், இல்லை ஒன்றா மல்டிபிள் ஸ்விங்கும் கூட நடக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செகண்டரி டைம் ஃப்ரேம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அப் ட்ரெண்ட் இருக்கும், அதில் புல் பேக் இருக்கும், ஆர் டவுன் ட்ரெண்ட் இருக்கும், அதில் புல் பேக் நடக்கும். ஸோ இது வந்து சைட்வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதில் என்ன ஆகும்னா, சைட்வேஸில் பிரேக் டவுன், பிரேக் அதாவது பிரேக் அவுட் நடக்கலாம். மேலேயும் பிரேக் அவுட் நடக்கலாம், கீழேயும் பிரேக் அவுட் நடக்கலாம், பிரேக் அவுட் ஃபெயிலியரும் நடக்கலாம். இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அது பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க பிரேக் அவுட் ஃபெயிலியர் பார்த்துட்டு அதில் எடுப்பாங்க. ஸோ பிரேக் அவுட் ஃபெயிலியர் வந்து மோர் சக்ஸஸ் தேன் பிரேக் அவுட் ட்ரேடர். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடு வந்து சைட்வேஸில் பிரேக் அவுட் ஃபெயிலியர் தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் அட்டம்ப்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் அட்டம்ப்ட். இதில் ரிவர்சல் அட்டம்ப்ட்டுங்கிறது இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. அது வந்து எப்படின்னா ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். அந்த இது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும் செகண்டரி ட்ரெண்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ரிவர்சல் அட்டம்ப்ட்டில் இருக்கா, இல்லை சைடுவேஸ் கிளியர் சைடுவேஸில் இருக்கா, இல்லை வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா. இந்த ரிவர்சல் அட்டம்ப்ட்டுங்கிறது இதுலேயும் சரி இதுலேயும் சரி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம், அது ரிவர்சல் கன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம அதையும் கண்டுபிடிக்கலாம். அது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இது என்னோடய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இது வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறத நினச்சி அதான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது டவுன் ட்ரெண்ட் எகெயின் அப் ட்ரெண்ட் மாதிரி அப்படி ஆப்போசிட்டில் நடக்கும் இந்த டவுன் ட்ரெண்ட். ஸோ இதில் யாருக்கும் கிளியர் ஆகாது, இந்த சாரி இதில் யாருக்கும் வந்து ஒரு டவுட்டு பெருசாக இருக்காது. ஏன்னா அப் ட்ரெண்டில் என்ன நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சார்ட்டில் வந்து அந்த ரெண்டு ட்ரெண்டையும் பார்த்தோம்னா புரியும். நான் ஒரு இது பாலிகேபோட எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிளியரான டே டைமிங்கில் அப் ட்ரெண்ட் நடந்துட்டு சைடு வேஸில் இருக்குது ப்ரைஸு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு புல் பேக் நடந்திருக்குது. இது வந்து நம்மளுக்கு செகண்டரி டைம் ஃப்ரேமில் எப்படி எப்படி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஜூலையா இல்லைங்க, நெட் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஜூலை வந்துட்டோங்க. இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து மெயின் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, பட் இங்கே புல் பேக் நடக்குது.
இதனோட செகண்டரி டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டு இங்கே வருங்க, ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆகுறதுக்கு எவ்வளோ சைட்வேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து டபுள் பாட்டம் எடுக்குது, மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து அந்த பாட்டம் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகுது நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு அப் ட்ரெண்டு மெய் மெய் செகண்டரி அதாவது ப்ரைமரியில் அப் ட்ரெண்டு டெய்லியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப் ட்ரெண்டில் புல் பேக் நடந்திருக்கு. புல் பேக்கில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, ரிவர்சல் பாருங்கள், ரிவர்சல் இப்படி தான் நடக்கும். நம்மளுக்கு செகண்டரி டைம் ஃப்ரேம் இப்படி தான் நடக்கும். கொஞ்சம் நேரம் சைடு வேஸில் இருந்துட்டு மறுபடியும் எப்போ இங்கே வந்து பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் திரும்ப ஒரு அட்டம் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் ஃபெயிலியர். ஸோ மறுபடியும் கீழே வந்துடுச்சு. டூ லெக் கரெக்ஷன் சொல்லுவாங்க இது. டூ லெக் கரெக்ஷன் நடந்தது. நம்ம இதில் வந்து நம்ம வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுக்கக்கூடாது, அதுதான் நான் சொல்ல வருது. இப்போ இந்த இதில் வந்து நம்ம ட்ரெண்டுக்கு எகேன்ஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்கனாலும் இப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே இந்த ஒரு கீழே பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே நடத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஸ்டாப்லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருது. மேபி இந்த ட்ரெண்ட் எடுத்த இந்த இது எடுத்தோம்னா மேபி ஒரு சின்ன ஒரு இது எடுக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்டுக்கு எகேன்ஸ்ட்டாக போகும்போது அந்தளவுக்கு நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த லெக் நடக்கலை, அது வந்து சைடு வேஸில் போயிட்டு மறுபடியும் இது நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஜன் நடந்திருக்குது. டைவர்ஜன் பெரிய டைவர்ஜன் கிடையாது. சரி ஓகே லெவிட், அது ஒரு கான்செப்டுங்க, தனி கான்செப்ட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஒரு நாளில் அப் மூவ். மறுபடியும் இங்கே வந்து ஒரு நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நீட்டாக அதை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் ப்ரைஸ் சைடுவேஸ் நடக்குது. இதுதான் கரண்ட்டு சைடுவேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடுவேஸில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சைடு வேஸில் இருக்கும்னு தெரியும். ப்ரைமரி ட்ரெண்டு சைடு வேஸு, செகண்டரி ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒன்று டவுன் ட்ரெண்ட் நடக்குது இல்லைனா அப் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கரெக்ஷனு. ஸோ இது மறுபடியும் கீழே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இது பெரிய சைடு வேஸ்னு கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கன்சல்டேஷன். சைடு வேஸுங்கிறது ரொம்ப நாள் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சைடு வேஸில் போகும். இதெல்லாம் ஜஸ்ட்டு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கிற கரெக்ட் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது கன்சல்டேஷன் சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா வீக்லி வச்சிட்டிங்கன்னா சின்ன ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்துகிட்ருக்குது இந்த ப்ரைஸில். அதாவது பையர்ஸ் மேபி ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்ருக்குது. இது பெரிய வந்து சைடு வேஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மைனரான சைடு வேஸ். இந்த மைனர் சைடு வேஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் எவ்வளோ ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி சைடு வேஸில் இந்த மாதிரி இருக்குங்க. சைடு வேஸில் இப்படி வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நல்ல ஒரு நல்ல சூப்பரான சைடு வேஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீட்டாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்விங் வந்து மேலே எப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணதோ அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது மறுபடியும் லாங் போகலாம். இந்த மாதிரி வந்து ஸ்விங் பண்ணலாம். நல்ல ஒரு சைடு வேஸில் இருக்குது நம்மளுக்கு என்னென்னா எகெயின் நிஃப்டியும் சைடு வேஸில் இருக்கணும், ஸ்டாக்கும் சைடு வேஸில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எல்லா ஃபேக்டரும் செக் பண்ண வேண்டியதுக்கும் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஒன்றொன்றையும் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து இதே மாதிரி இது டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான் ப்ரைமரி செகண்டரின்னு பார்க்கணும். அப்புறம் இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா சைடு வேஸில் ரிவர்சல் ஆகிறதெல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன பார்க்கணும், எல்லாத்தையும் ட்ரை டு புல் பேக் பார்த்துட்டோம், அப் ட்ரெண்ட் பார்த்துட்டோம். அப் ட்ரெண்டு நடக்கிறது பார்த்திங்கன்னா இதில் அப் ட்ரெண்டு மெயினும் அப் ட்ரெண்டு இதுவும் அப் ட்ரெண்டு. அதில் நம்மளுக்கு வந்து செகண்டரியில் புல் பேக் நடக்குது பாருங்கள். இந்த புல் பேக்கெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து புல் பேக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதாவது இந்த இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கலாம். இந்த புல் பேக் நடந்துட்டு இந்த ஒரு கேண்டில் போடும்போது நம்ம உள்ளே போயிட்டு ரிஸ்க் ரிவார்ட் நீட்டாக வச்சுட்டு ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இங்கே இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த என்ட்ரி மிஸ் பண்ணாமல் இருந்தோன்னா மேபி நமக்கு வந்து ஒரு 1 or 2 days சூப்பராக வச்சுட்டு நல்ல ஒரு கன்சல்டேஷன் அதாவது ரிவர்சல் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு இந்த ஸ்விங் வச்சுட்டோன்னால கூட
நம்மளுக்கு 2.5 கிடைக்குது. 2.5னு இல்லை, இது வந்து ஒரு சில ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டீப் கன்சல்டேஷனில் பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிற கண்டிஷன்லையெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகும், அது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் கூட நம்ம எடுக்க முடியும். ஸோ 15 மினிட்ஸ் வச்சு ட்ரை பண்ணாலும், அதான் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ட்ரேடர் இருப்பாங்க. லாங் 15 மினிட்ஸ்னால் டெய்லி, அதாவது இன்ட்ராடேக்கு 15 மினிட்ஸில் வைப்பாங்க. அது ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது இன்ட்ராடேயில் 15 மினிட்ஸ் தான் லாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து நிறையா டைம் ஃப்ரேம், எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ட்ரேடர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைமரி செகண்டரின்னு இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு வீடியோ வந்து டைம் ஃப்ரேம் என்ன மல்டி என்னென்ன டைம் ஃப்ரேமுக்கு என்னென்ன, அதாவது வந்து ப்ரைமரி என்ன வைக்கலாம் செகண்டரி என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து எந்த சூட் பண்ண எது அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த இது வந்து வேறு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.